வணக்கம், நான் டாக்டர் போந்தி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நம்மளுடைய கிளினிக் வந்து நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர், செக்ஸாலஜி சென்டர், 22 அலகேஷன் ரோடில் இருக்குது. நம்ம கிளினிக்கில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து திருப்பி பார்த்துட்ருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெண்ணுடைய கர்ப்பப்பை, இது யோனிக்குழாய், வெஜைனா அப்படிங்கிற யோனிக்குழாய், கருமுட்டை உருவாகிற அந்த ஓவரி, இது ஃபெலோப்பியன் டியூப், இது இந்த யூட்ரஸ். ஸோ இப்போ இந்த விந்து எந்த இடத்துல விடப்பட வேண்டும், அந்த விந்து விடப்படுற இடம் எப்படி கர்ப்பத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்கு, எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் உங்களோட பேச விரும்புறேன். இப்ப ஆணுடைய உறுப்பு இந்த யோனிக்குழாய்க்குள்ள வருது, நல்ல விரைப்பு தன்மையோடு ஆண் அந்த விந்து விடும் பொழுது சரியா இந்த கர்ப்பப்பையுடைய வாயில் பகுதியில இந்த விந்து டெபாசிட் பண்ணப்படுது. இந்த விந்து வந்து ஃபுல்லும் உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஒரு போர்ஷன் ஆஃப் இட் மைட் பி 1/3 அந்த மாதிரி இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி தங்குறதுக்கான இடம் இருக்கும். அங்க இருந்துட்டு இந்த விந்து விடப்பட்ட பின்ன அது கெட்டியாகும். அது நீர்த்து போகிற டைம் வந்து 30 minutes to 1 hour அப்படின்னு சொல்றோம். 30 minutes இருந்துச்சுன்னா நல்லது. அந்த நீர்த்து போக ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த விந்தணுக்கள் இதுல ஏறி போய் இந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா உள்ள போய் இந்த முட்டை வந்து இந்த இடத்துக்கு வரும். இது கருமுட்டை காமிச்சிருக்காங்க. இந்த முட்டை இங்க வரப்ப இந்த விந்தணுக்கள் ஏறி போகணும். ஸோ இது வந்து ஒரு மிராக்குலஸ் ஒர்க்காக தான் உங்க பல பேருக்கு இருக்கு. இப்போ இந்த விந்து விடுறதை பத்தி, விந்து ஆண் உள்ள விட்ட பின்ன அந்த விந்து பெண் உறுப்பிலிருந்து வலிஞ்சு வெளியில வரதா நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதனால பாதிப்பு ஆகுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, சில சமயம் ஆண் உறுப்பு இந்த பகுதியில விந்து விடும் பொழுது அது ஃபுல்லா வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பகுதியில விடும் பொழுதும் அந்த பின்னாடி போய் அதை தங்கிக்கிறதுக்கு இடம் இல்லாம உடனே கெட்டியாக்கி அது வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல விடும் பொழுது கர்ப்பத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் பெண்ணுக்கு இன்பம் தேவைன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விந்து ஆண் விடுற டைம்ல வந்து இந்த கருமுட்டியும் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு பேர் பாடியிலையும் நடக்கணும். அதுக்காக தான் பெண்ணும் இன்பத்தோடு அந்த செக்ஸ் வச்சுக்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கரு ஆகிறதுல தடை இருக்கு, தள்ளி போகுது, இதற்காக நீங்க மருத்துவம் பண்ணிருப்பீங்க, டெஸ்ட்கள் எடுத்திருப்பீங்க, எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருந்தும் உங்களுக்கு கரு ஆகலை, அடுத்ததாக வந்து ஐயோஐ ஐவிஎஃப் அப்படின்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு முறை எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர் பாருங்க. அவசியம் இருக்குது எங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த அட்ரஸோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணலாம், உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. ஸோ யோனிக்குழாயிலிருந்து விந்து வெளியில் வருது அப்படிங்கிற காரணம் இருக்கும் பொழுது கரு ஆகிறதுல சில பெண்களுக்கு தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அதனால அது சம்பந்தமா நீங்க தெளிவுபடுத்திக்கணும்னா நேரில் வாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல மருத்துவரை பாருங்க. ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.